ஹே காய்ஸ், இது உதய பாரதி. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, எலான் மஸ்க பத்தி தான். நான் உதய மறுபடியும் எலான் மஸ்க பத்தியே சொல்றேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு கைஸ். ரெசிஷனை பத்தி அதுவும் சொல்லியிருக்காரு. இவர் சொன்ன ஒரு விஷயத்த பார்த்தா 2023 ரெசிஷன் 4 மடங்கு ஆம்பிளிஃபை ஆயிடும் போல இருக்குது. அந்த மாதிரியான ஒரு விஷயத்த தான் தலைவன் வந்து இப்ப சொல்லியிருக்கிறாரு. அண்ட் எலான் மஸ்க பொறுத்த வரைக்கும் சும்மா ஏதோ ஒரு விஷயத்த அடிச்சு விட்டோம் அப்படிலாம் வந்து சொல்ற ஒரு ஆள் கிடையாது. ட்விட்டர்ல வந்து ஒரு ட்வீட் போடுறாரு அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா தான் இருக்கும். ஆர் இன்னும் கொஞ்ச நாட்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா தான் இருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ அந்த வகையில் தான் இந்த ரெசிஷனை பற்றி எலான் மஸ்க் அவர்கள் சொல்லியிருக்கிறார். மக்களே, அவர் சொன்னது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சடனாக ஒரு ட்வீட் எலான் மஸ்கிட்ட இருந்து, இந்த ட்விட்டர் இதை பற்றிலாம் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு ட்வீட் போடுறாரு. என்னென்னா, இந்த ஃபெட் ரேட்ஸ் வந்து ஹை ஆச்சு அப்படின்னா, அதாவது அடுத்த வாரம் ஹை ஆக்கிறதுக்கு நிறைய பிளான்ஸ் போயிட்டுருக்கு போல் யூஎஸ் சைடில். ஸோ இந்த ஃபெட்ரல் ரேட்ஸ் வந்து ஹை ஆச்சு, அதாவது ஃபெட்ரல் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து ஹை ஆச்சு அப்படின்னா, இந்த ரெசிஷன் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க இந்த ரெசிஷன் வந்து இப்போ இருக்கிற நிலைமையை விட கிட்டத்தட்ட 4-5 மடங்கு ஆம்பிளிஃபை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இது எதனால் அப்படின்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஃபெட் ரேட்ஸ் அப்படின்னா என்னன்றது வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஃபெட்ரல் ரேட்ஸ் வந்து ஒவ்வொரு பேங்க்குக்கும் வந்து இந்த மாற்றி பாரோ பண்ணிப்பாங்க தெரியுமா. மணி வந்து ஒரு பேங்க்குக்கிட்டேருந்து இன்னொரு பேங்க் வாங்கும், அதே ஓவர் நைட்லேயே வந்து ரிட்டர்ன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வச்சுருப்பாங்க, இதுதான் வந்து ஃபெட்ரேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஃபெட்ரேட்ஸை வந்து ஹைக் பண்ணுறாங்க மக்களே. இது வந்து யூஎஸில் நடக்குது. ஸோ இந்த ஃபெட்ரேட்ஸை ஹைக் பண்ணுறதுனால என்ன உதயா பிரச்சனை வந்துடப்போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போது யூஸ்வலாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஹை ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஒரு பேங்க்குள்ளே பாரோ பண்ணணும், பேங்க்குங்களுக்குள்ளே கண்டிப்பாக அவங்க பாரோ பண்ண தான் செய்வாங்க, அதை வந்து அவங்க ஸ்டாப் பண்ண போகிறதில்ல. ஆனால் அதுக்கு வந்து ஹை இன்ட்ரெஸ்ட் கட்டுறாங்க பார்த்தீங்களா, அதை யார்கிட்டேருந்து வாங்குவாங்கன்னா, மற்ற நார்மல் இன்ட்ரெஸ்ட் கட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா, மக்கள் கிட்டேருந்து தான் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. இப்போ ஒரு லோன் வாங்குகிறான், ஒரு பர்சனல் லோனாக இருக்கட்டும், ஒரு ஹோம் லோனாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் வந்து அவன் இன்ட்ரெஸ்ட்டை இன்னொருத்தனை கட்டுறதுக்கு வந்து அவன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு வந்து அதிகமாக தான் போட ஆரம்பிப்பான். ஸோ இந்த மாதிரியாக தான் ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி இங்கேருந்து ஆரம்பித்து ஒரு பேங்க்குக்கும் இன்னொரு பேங்க்குக்கும் ஃபெட்ரேட்ஸ் அப்படின்றது ஹை ஆகிறதுனால, அடுத்தது நார்மலாக இந்த பர்சனல் லோனு ஹோம் லோன் இந்த மாதிரியான ரேட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெலாம் வந்து இவங்க இன்ட்ரெஸ்ட்டை வந்து அதிகமாக போட ஆரம்பிப்பாங்க. அதாவது பேங்க்குங்க வந்து இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போட ஆரம்பிப்பாங்க. இப்படி போட ஆரம்பித்தாங்கன்னா, ஆல்ரெடி இந்த ஹோம் லோன்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து ஒரு பெரிய பேர்டனாக வர ஆரம்பிக்கும். அண்ட் புதுசாக எவனுமே வந்து எனக்கு லோன் வேணாம்ப்பா, இன்ட்ரெஸ்ட் ரேட் இவ்வளோ ஹையாக இருக்குன்னு சொல்லுவான். இப்போது நார்மலாக நம்ம இடத்துல எடுத்துக்கோங்களேன், இந்த ஹவுஸ் லோன் இதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வந்து 6.6% அந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு இருந்தது. பட் இப்போ விசாரித்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 8.25% வந்து எல்லாரத விட ஒரு காம்படிட்டிவான ஒரு பர்சன்டேஜ் தான் சார் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு சொல்கிறாங்க. 8.25%லாம் நான் ஜஸ்ட் ஒரு 40 lakhs, 50 lakhsக்குலாம் வந்து ஹோம் லோன் கால்குலேட் பண்ணி பார்க்குறேன். ஒரு 20 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தோன்னா, நீங்கள் வாங்கியிருக்க லோன் 50 லட்சம் இருக்கும், ஆனால் நீங்கள் ரீபே பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 65 லட்சம் இருக்கும். டோட்டலாக வந்து உங்களோட மணி வந்து 50 lakhs ப்ளஸ் இந்த 65 லட்சம் ரெண்டும் சேர்த்து கிட்டத்தட்ட 1 crore மேலே நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது வந்து உங்களை காலங்காலமாக நீங்கள் ஒரு 50 லட்சரூபாய்க்கு வாங்குகிற பொருளை வந்து 1 crore, 1.5 crore வாங்குற அளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து எக்கச்சக்கமாக ஏறிக்கிட்டே போயிடுச்சு மக்களே. நீங்கள் சாதாரணமாக வாங்கிக்கலாம், வருஷத்துக்கு 8% தானே சொல்லிட்டு, வருஷத்துக்கு 8%ன்றது வந்து ரொம்பவே அதிகம் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால தான் வந்து நம்ம இடத்துல வந்து இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க, யாருமே வந்து அவசரப்பட்டு ஒரு வீடு எடுக்கிறதோ இல்லை ஒரு பெரிய பொருள் வாங்குறதோ பண்ணாதீங்க, ஒரு லோன் எடுத்து பண்ணாதீங்க, பிகாஸ் இந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் ட்ராப் ஆகிடுவீங்க. ஸோ இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏற ஆரம்பிச்சிருக்குது, அண்ட் இது இன்னமும் வந்து எக்கச்சக்கமாக ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி வெளிநாட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ஏறும் போகுது, இங்கே நம்ம பேங்க்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களதுலையுமே ஹைக் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் வெளிநாட்டில் இருக்கிற பேங்க், நம்ம பேங்க் எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ் இருக்கும். இதை பேஸ் பண்ணி அந்த பேங்க் இருக்கலாம், இல்லை அதை பேஸ் பண்ணி இந்த பேங்க் இருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால தான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த கிரெடிட் சுவிஸ் பேங்க் வந்து காலி ஆக போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம். அந்த நேரத்தில் வந்து பல பேங்க்குகள் வந்து நடுங்கிக்கிட்டு இருந்தாங்க, ஐயோ இவன் காலி ஆகிட்டானா, இவனை நம்பி நம்ம வந்து பல பேருக்கு லோனை கொடுத்துட்டு இன்சூரன்ஸை இவங்ககிட்ட போட்டிருக்கோமே, மொத்தமாக நம்மளோட பேங்க்குமே காலி ஆகிடுமே அப்படின்னு சொல்லி பல பேங்க்குகள் பயந்துருந்தாங்க. பட் கிரெடிட் சுவிஸ் ஓரளவுக்கு வந்து தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து இந்த இன்ஃப்ளேஷன் காரணமாக பண மதிப்பிழப்பு வந்து ரொம்ப அதிகமாகிட்டே போயிட்டுருக்கிறதுனால அதை வந்து சரி கட்டுறதுக்காக இப்போ இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸை வந்து ஹைக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து முடிவு பண்ணியிருக்கிறாங்க மக்களே. இப்போது இதுலேருந்து நெக்ஸ்ட் தாக்கம் என்னவாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் நார்மலாக வந்து இந்த ஹோம் லோன்
பர்சனல் லோன் இந்த மாதிரிலாம் சொன்னேன். பட் இப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவன் வந்து லோன் எடுக்கணும், அவனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எக்கச்சக்கமாக இருக்குது, அவனால் வந்து எய்தர் அந்த லோனை வாங்கிட்டு அவனால் கட்ட முடியாத போகலாம், அப்படி போனால் அந்த பேங்க் திவால் ஆகலாம். ஸோ பேங்க் என்ன பண்ணும், ஓவராக வந்து நம்ம யாருக்குமே வந்து இந்த நேரத்தில் லோன் கொடுக்க வேணாம்ப்பா, நமக்கே வந்து திருப்பி ரிட்டர்ன் வருமா தெரியல அப்படின்ற ஒரு தாட் இருந்ததுன்னா பேங்க் வந்து ரொம்பவே பார்த்து பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு தான் வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி நடக்கும்போது நிறைய பிஸ்னஸ் வந்து பூம் ஆகிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ நிறைய பிஸ்னஸ் பூம் ஆகலை அப்படின்னா நம்மளை மாதிரி ஐடி செக்டார் பீப்புளுக்கு வந்து இவங்க இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தா தான் நம்ம சர்வீஸ் கொடுக்க முடியும், ரைட்டா? ஸோ இப்போ அந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ண முடியாதவங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பிஸ்னஸ் இருக்கு மக்களே, ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட். இப்போ ரியல் எஸ்டேட் நின்று போச்சு அப்படின்னா யாருமே வந்து வீடு வாங்க மாட்டாங்க. இப்போ ஒரு ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற விஷயம் வந்து ஸ்டாப் ஆச்சு அப்படின்னா அதுக்கு ரா மெட்டீரியல்ஸ் கொடுக்குற கம்பெனி வந்து அவங்களுக்கு அவங்க கிட்ட இருந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா அவங்களோட ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகும். ஸோ இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஃபெட்ரேட்ஸ் அதிகமாகும் போது சின்ன சின்ன டீவியேஷன் இருந்தால் கூட ஷேர் மார்க்கெட்ஸ் பயங்கரமா டம்பிள் ஆகிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதனால தான் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இப்போதைக்கு இந்த ஷேர் மார்க்கெட்ஸில் வந்து நிறைய ஷேர்ஸ் திடீர்னு வந்து டோட்டலாக விழும், நிறைய பேர் வந்து திவாலானவங்க இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம வந்து ஷேர்ஸை வந்து நிறைய இடத்துல பிரித்து போட்டிருந்தா எஸ்கேப் ஆகலான்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ஷேர்ஸ் விழுந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இந்த நேரத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் தான் எல்லாருக்குமே இருக்கும். அண்ட் அமேசானோட சிஇஓ ஜெஃப் பெசோஸ்மே என்ன சொல்லியிருந்தாருன்னா இந்த வருஷ இறுதியில் வந்து தயவு செஞ்சு யாருமே பெருசாக வந்து ஸ்பெண்ட் பண்ணிடாதீங்க, பிகாஸ் 2023 இஸ் கோயிங் டு பி அ கைண்ட் ஆஃப் அ டிசாஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. டிசாஸ்டர்னா எந்த அளவுக்குன்னா ஏகப்பட்ட பேருக்கு வேலை போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரியே அமேசான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி 10,000 பீப்புளை வந்து ஃபயர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ அது வந்து சேஞ்ச் ஆகிருக்குது, அந்த கவுண்ட் வந்து இப்போ இன்னுமே அதிகமாகிருக்கு, நம்பர்ஸ் வந்து 10,000லேருந்து 20,000 வரைக்கும் போயிருக்குது இப்போ அமேசானில். இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அஃபீஷியலாக அறிவிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் அமேசானை பற்றின நியூஸ். அண்ட் அதுக்கப்புறம் கூகுளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து 1,39,955 பீப்புள் நினைக்கிறேன், அதில் 6%, அதாவது 8,000 பேர்கிட்ட வந்து வேலையை தூக்க போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. கூகுள், மைக்ரோசாஃப்ட் இவங்க எல்லாத்தையும் தொடர்ந்து இன்டெல் கம்பெனி, இன்டெல் எத்தனையோ பேர் பார்த்துருப்பீங்க, பென்டிஎம் ஆடு, i5 i7 சொல்லிட்டு நிறைய சிப்லாம் வந்து போட்டு காமிச்சு ஆடு வரும். நம்மளோட சிஸ்டம் ப்ராசஸர் எல்லாத்துமே இன்டெல் தான் ஆல்மோஸ்ட். அவங்க வந்து இன்னைக்கு அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிட்டத்தட்ட 201 பேரை வந்து நாங்கள் வேலையை விட்டு தூக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து இந்த ரெசிஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டாகவே பார்க்கப்படுது மக்களே. நம்ம வந்து இன்னும் ரெசிஷனோட மிடில் வந்து இல்லை, இப்போ தான் ரெசிஷனோட ஆரம்பத்தில் வந்துருக்குறோம்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ரெசிஷனோட ஆரம்பத்திலேயே எத்தனை கம்பெனிஸ் வந்து எத்தனை பேரை வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க நான் வந்து உங்களுக்கு 1 by 1 சொல்கிறேன். மெட்டா 11,000 பேரை தூக்கியிருக்காங்க, அமேசான் இது வரைக்கும் 10,000 பேர் சொல்கிறாங்க, பட் 20,000 அது மாறப்போகுது. ட்விட்டர் 3,700 பேரை தூக்கியிருக்காங்க. அண்ட் இதில் ஒரு விஷயத்தை நான் கரெக்டும் பண்ணேன், 3,700 பேரோட சேர்த்து இன்னும் அதுக்கப்புறம் நிறைய பேர் வெளியில் போனாங்க, அலாங் வித் தட் கான்ட்ராக்டர்ஸும் வெளியே போனாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4,500 கான்ட்ராக்டர்ஸ் வந்து கம்பெனி விட்டு வெளில போயிட்டாங்க. அண்ட் ஃபோர்டு வந்து உங்களுக்கே தெரியும் இந்தியா விட்டு போகிறதுனால 3,580 பேருக்கு வந்து வேலை போச்சு. Better.com ரொம்ப நாளுக்கு முன்னாடி நம்ம பேசியிருக்கோம் ஞாபகம் இருக்கா, இந்த சிஇஓ வந்துட்டு டக்குன ஜூம் மீட்டிங்கில் வந்து எல்லாரையும் ஃபயர் பண்ணாருன்னு சொல்லிட்டு. ஸோ Better.com வந்து 3,250 பேரை வந்து வேல்யூட்டு தூக்கியிருக்கிறாங்க. மைக்ரோசாஃப்ட் 3,000 பேரை வேல்யூட்டு தூக்கியிருக்கிறாங்க. பைஜூஸ் 2,500 பீப்புளை வேல்யூட்டு தூக்கியிருக்காங்க. பைஜூஸ் வந்து எந்த அளவுக்கு மார்க்கெட்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும், பட் பேக்ஹெண்டில் நிறைய லாஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2,500 பேரை இது வரைக்கும் வேல்யூட்டு தூக்கியிருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் வந்திருக்குது. அண்ட் யூனிலிவர் 1,500 பேர், பிளிங்கிட் 1,600 பேர், டோர் டேஷ் 1,250 போட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நிறைய சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ், நமக்கு தெரிஞ்ச சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிஸ் டிசிஎஸ், விப்ரோ, சிடிஎஸ் இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாமே எப்படி நிறைய பேரை வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்கிறாங்க. அதுவும் வந்து ஒரு வேலிட் ரீசனை வச்சு சில கம்பெனிஸ் வந்து தூக்கியிருக்காங்க, லைக் ஃபேக் சர்டிஃபிகேட்ஸ், ஃபேக் பேக்ரவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரிலாம் வச்சு நிறைய பேர் வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்கிறாங்க, விச் வாஸ் அ கிளவர் மூவ். ஆனால் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எடுத்த எம்ப்ளாயீஸில் இப்போவே ரெசிஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்லேயே இவ்வளோ பேரை வந்து வேலையை விட்டு தூக்கியிருக்கிறாங்க அப்படின்னா 2023 இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி அ டிசாஸ்டர். நிறைய பேருக்கு வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் மக்களே இப்போ பெரிய பெரிய சிஇஓ, பெரிய பெரிய தலைவர்கள் வந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னா கையில் வச்சுருக்க காசை செலவு பண்ணிடாதீங்க. நம்மளோட ஆனந்த் ஸ்ரீனிவாசன் மாதிரி
உங்களோட காசை நீங்கள் சேர்த்து வைங்க, வச்சிங்கன்னா அடுத்த 4 வருஷத்துக்கு பிரச்சனை இல்லாமல் இருப்பீங்க அப்படின்றத சொல்லி நான் இந்த வீடியோவை முடிக்கிற மக்களை, இந்த ரெசிஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க. அண்ட் முக்கியமாக எலான் மஸ்க் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபியூ டேஸில் நடக்கும்னு நான் நம்புகிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த ஃபெட்ரேட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனால நமக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போட்டுவிடுங்க மக்களே. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் முக்கியமாக என்னோட யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த பெல் ஐக்கனை க்ளிக் பண்ணதுங்களை க்ளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு நான் இன்னொரு ஒரு நல்ல சுவாரஸ்யமான கண்டென்ட்டோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் உதய பாரதி சைனிங் அவுட். சியர்ஸ், பை பை.